ஹலோ எவ்ரிவன், நான் ஏஜே. இது உங்கள் 360 சினிமேக்ஸ். தமிழ் சினிமா அப்டேட் சொல்லணும் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்த கிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணி நம்ம விஜய் ஆண்டனி, ஆத்மிகா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்க கோடியில் ஒருவன். இந்த படத்துக்கு நம்ம நிவாஸ்கே பிரதனா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து சாங்ஸ், ட்ரெய்லர், டீசர்னு சொல்லிட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை. இந்த கோடியில் ஒருவன் படத்துடைய ரிலீஸ் டேட்டை பற்றி இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட்டுங்க. என்னென்னா, நாளைக்கு காலையில் 10:01 இந்த கோடியில் ஒருவன் படத்துடைய ரிலீஸ் டேட்டை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா இப்போது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை 17 தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் 10:01 சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க டேட்டை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். குறிப்பாக இந்த படம் மே மாதமே வர வேண்டியது, ஆனால் ரொம்ப நாள் கழித்து இப்போது இந்த படத்தை 17 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாண்டனை பற்றி ஒரு சின்ன அப்டேட். என்னென்னா, 2016 ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன். இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பிச்சைக்காரன் 2. ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு சொன்னாங்க. நம்ம விஜயாண்டனி தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிக்கவும் செய்கிறாரு. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இந்த பிச்சைக்காரன் 2 படத்துடைய ஷூட்டிங்கை பூஜையை போட்டுட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம விஜயாண்டனி பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கோடியில் ஒருவன் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.